Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம wedding day vlog தான் பார்க்க போறோம். Morning to evening routine தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நியூ டிஷ் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டா ஃப்ளாப்பா எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7:30க்கெல்லாம் வந்து நான் பூஜை வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து தனியாக இல்லை, அதனால் வந்து கிச்சனில் தான் வந்து பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ ஃபோட்டோ, கோட்டை மாரியம்மன், சேலம் கோட்டை மாரியம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம். பூஜை வேலை முடிச்சதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இட்லி அந்த மீல் மேக்கர் கிரேவி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கிரேவியோடு ஆட் பண்ண போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டேன், கிரேவியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வெளியே போகிற ஒரு வேலை இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு செட் ஆகலை, அதனால் வந்து வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மார்னிங் வந்து அந்த வேலை தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து பார்த்துடலாம். இந்த வீடு தான் வந்து இப்போ பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கோம். ஃபுல் வீடியோ நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோஃப்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொரியல், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டைம்குள்ளே என்னால் செய்ய முடியுமான்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பால் கொழுக்கட்டை செய்ய டைமே இல்லை, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கேசரி தான் வந்து செய்ய முடிஞ்சுது. ஃபாஸ்ட்டாக கேசரி செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு அது ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணேன், அதுவும் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஷ்ஷும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் பக்கோடா வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம் பொரியல் செஞ்சுருக்கேன், கேசரி. அதுக்கப்புறம் வந்து 7th ஆனிவர்சரி அப்படின்றதுனால வந்து 7 சப்பாத்தி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம், வெள்ளரிக்காய் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஹார்ட்டின் நல்லா வந்துச்சு, ஒன்று வந்து சொதப்பிடுச்சு. கிரேவி கோஃப்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேவி வந்து நான் கம்மியாக செஞ்சுட்டேன், அந்த பால்ஸ் வந்து அதிகமாக செஞ்சுட்டேன். அப்போ வந்து அந்த பாலே வந்து அந்த கிரேவி ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு, அதனால் வந்து எனக்கு கிரேவியே இல்லை. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சப்பாத்திக்கும் நல்லா இருந்துச்சு, ரைஸோடவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விஹன் வந்து கேக் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூம்லேருந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே பார்த்த உடனே வந்து செம ஜம்ப் பண்ணிவிட்டு செம ஜாலி விஹனுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு செம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து நான் எதுவுமே குக் பண்ணல, மதியம் வந்து குக் பண்ணதுமே அதுக்கப்புறம் கேக் இது எல்லாமே வந்து சரியாக போயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், வெட்டிங் டே கிஃப்ட் வந்து அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து வெட்டிங் டே கிஃப்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி யூ.